நலமோடும் வளமோடும் வாழ்வோம். நான் உங்கள் டிடி. வாழ்வில் முன்னேற சிறந்த வழி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதையை இன்றைக்கி நம்ம பார்ப்போமா? குமரப்பட்டின்னு ஒரு கிராமம், அங்கே கிச்சான்னு ஒரு சிறுவன் இருந்தாங்க. அவனை பார்த்தா எல்லோருமே சிரிப்பாங்க. காரணம் என்னன்னா அவனோட செயல்தான். பிறர் கேலி செய்கிற மாதிரி தான் அவனோட செயல்கள் எல்லாமே இருந்தது. அந்த கிராமத்தில் இருக்கிற சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவனை முட்டாள், ஏமாளி, எதற்குமே ஆகாதவன் அப்படின்னு கிண்டல் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இதை கேட்குற கிச்சாவுக்கு ரொம்ப கோபம் வரும். டெய்லியும் சண்டை போடுவான். எல்லாத்துக்கூடையும் கோவப்படுறதும் சண்டை போடுறதுமாகவே இருந்தான். அவனுக்கே அவனை நினச்சா ரொம்ப வருத்தமாயிருச்சு. நாம் எதுக்குமே தகுதி இல்லாதவனா? எல்லோருமே நம்மளை பார்த்து இப்படியே கிண்டல் பண்ணுறாங்களே, நாம் அறிவாளி ஆக முடியாதான்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் அந்த ஊருக்கு ஒரு மாமுனிவர் வந்தாருங்க. அவர் பார்க்குறதுக்கு ஊரில் இருக்கிற எல்லாருமே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. கிச்சாவும் நாமளும் நம்மளுடைய வருத்தத்தை சொல்லி அவர்கிட்ட வழி கேட்டால் நமக்கு ஒரு வழியை அவர் சொல்லுவார்ல அப்படின்னு நினச்சி அந்த மாமுனிவரை பார்க்க போனாங்க. அவர்கிட்ட போய், இந்த ஊரில் இருக்க எல்லாருமே என்னை ஒரு முட்டாள், ஏமாளி, எதுக்குமே ஆகாதவன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் அறிவாளி ஆக முடியுமா? திறமையானவனாக ஆக முடியுமா? என்னை நீங்கள் அப்படி மாற்றுவீங்களா அப்படின்னு அந்த மாமுனிவரை பார்த்து அந்த கிச்சா கேட்டாங்க. மாமுனிவர் சொன்னார், அப்படின்னா நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு சொன்னார். கிச்சா, நான் அறிவாளி ஆகணும்னா நீங்கள் எதை சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த மாமுனிவரும் தன்னோட சீடர்கிட்ட ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை முழுவதும் எடுத்துகிட்டு வர சொன்னார். கிச்சா கிட்ட அந்த எண்ணெய் பாத்திரத்தை கொடுத்து, உன் தலையில் இதை வச்சுக்கிட்டு உங்கள் ஊரை சுற்றி வரணும். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த எண்ணெய் கிண்ணத்துலேருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தக்கூடாது அப்படின்னு அந்த கிச்சா கிட்ட சொன்னார். கிச்சாவும் உடனே அதை வாங்கி தலையில் வச்சுக்கிட்டு ஊரை சுற்ற கிளம்பிட்டான். ஊர் மக்கள் எப்பயும் போல் அவனை பார்த்து தினமும் மாதிரியே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கிச்சாவும் அதை கவனிக்கவே இல்லை. எண்ணெய் கிண்ணத்து மேலே தான் அவனோட முழு கவனமும் இருந்துச்சு. அந்த எண்ணெய் ஒரு சொட்டு கூட கீழே சிந்தக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இந்த ஊரை சுற்றி அந்த மாமுனிவர் இருந்த இடத்த அடைஞ்சிட்டான். அப்போ அந்த முனிவர்கிட்ட போய், நான் ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தலை, கவனமாக கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த மாமுனிவர் கேட்டார், இன்னைக்கு இந்த ஊரில் உன்னை யாருமே கிண்டல் செய்யலையா அப்படின்னு கேட்டார். அதற்கு கிச்சா சொன்னால், எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க, ஆனால் என்னோடய கவனம்லாம் இந்த எண்ணெய் மேலேயே இருந்தனால அவங்க சொன்னதை நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே அந்த மாமுனிவர் சொன்னார், இதுதான் உன்னுடைய திறமையே, ஒன்றால் உன்னோட செய்கிற வேலையில் கவனத்தை வைக்கும் போது சிறப்பாக உன்னோட வேலையை செய்ய முடிஞ்சிச்சு. அதே சமயத்தில் உன்னை பற்றி குறை கூறுறவங்களோட பேச்சு உனக்கு எதுவுமே காதலியே விழுகலை. அப்போ உன்னால் திறமையாக வேலையும் செய்ய முடிஞ்சுது, அவங்கள தவிர்க்கவும் முடிஞ்சுது. அதனால் இனிமேல் உன்னோட வேலையில் நீ கவனத்தை வச்சு செஞ்சினாலே உன்னோட திறமை, உன்னோட தன்னம்பிக்கை, உன்னோட அறிவு எல்லாமே சிறந்ததாகிடும். அப்போ நீயும் அறிவாளியாகவும் திறமையாளனாகவும் ஆகிட முடியும் அப்படின்னு அந்த முனிவர் சொன்னார். அந்த கிச்சாவும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து, அப்போ நானும் அறிவாளி தானே நம்ப ஆரம்பித்தாங்க. நல்லா நினச்சி பாருங்களேன், நாமும் அப்படித்தான். மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்மளை பற்றி அவங்களோட கவனம் என்ன அப்படிங்கிறதுலையே நம்மளோட கவனத்தை வைக்கிறாங்க. அது அவங்க நம்ம மேலே வச்சுருக்க ஒரு கருத்து தாங்க. நம்ம அவங்களோட கருத்தை நிறைவேற்றுறதுக்காக வரலைங்க. நம்ம திறமையை நம்ம இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம திறமை மேலே நம்ம கவனத்தை வச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான சிறந்த வழியை நமக்கு கிடைக்குங்க. ஏங்க, இன்றைக்கு என்ன